ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஈஸியான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேச்சுலர்ஸ்க்கு அப்புறம் குக்கிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா புழிஞ்சு இதோட சாறு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சாறு எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரெயினரும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் டொமேட்டோ எல்லாம் அதில் சாரில் விழுந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோவை பாயில் பண்ணி இந்த மாதிரி சார் எடுத்தீங்கன்னா ரசம் நல்லா திக்காக இருக்கும், அப்புறம் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நடு நடுவில் இந்த டொமேட்டோ பீசஸ் எல்லாம் வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சாறு தனியாக வந்தாச்சு. இப்போது இதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காய்பொடி. இது கூட கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. கொத்தமல்லி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிங்கன்னா அதோட சார் எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது பேச்சுலர்ஸ்க்கு அப்புறம் பிகினர்ஸ்க்கு இந்த ரசம் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நொரை வரணும். நொரை வந்த அப்புறம் ரசம் பொடி போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டு கொதிக்க வச்சா அதோடய ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். ரசம் பொடி நீங்கள் வெளியில் விற்கிற மார்க்கெட்டில் விற்கிற பொடி கூட போடலாம். நான் இன்னொரு வீடியோவில் வீட்டில் எப்படி பண்ணுறது ரசம் பொடின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரசம் பொடி போட்ட அப்புறம் ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது. 1 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்ச அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு நல்லா செவக்க வறுபடணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசம்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் பாருங்கள். கருகி போகக்கூடாது அதே சமயத்தில். இப்போது சுவையான ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே நெய் விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரசம் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.